வாங்க கௌரி சமையலறையில் இன்னைக்கு பூசணிக்காய் மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். மோர் குழம்புனாவே நார்மலாக பூசணிக்காய் வெண்டைக்காய் யூஸ் பண்ணுவாங்க. மோர் குழம்பு வந்து நிறைய டைம் திரிச்சு போயிடும், அந்த மாதிரி டேஸ்ட் கரெக்டாக வராதுன்னு டவுட்ஃபுல்லாக இருப்பாங்க. ஒரு சில ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண மட்டும் அது கரெக்டாக வரும். தேங்காய்லாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு தயிரை நல்லா கடைஞ்சிட்டு ஊற்றினோம்னா அது கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி. அதே மாதிரி இந்த பூசணிக்காய் ஆட் பண்ணி மோர் குழம்பு செய்யும்போது அது குழம்பு கொஞ்சம் சப்புன்னு ஆகிடும் அந்த நீர்க்காய்ங்கிறனால. அதனால் பச்சை மிளகாயோட கூட வரமிளகாயும் வச்சு தேங்காயில் அரைச்சி ஊற்றிட்டு லாஸ்ட்டாக தாளிக்கும் போதும் வரமிளகாய் போட்டோம்னா அது கரெக்டாக இருக்கும். அந்த தயிரோட புளிப்புக்கும் இந்த பூசணிக்காய் பிளெண்டாக இருக்கிறதுக்கும் இந்த அளவுக்கு காரம் தேவைப்படும். அளவுக்கு ஊற வைக்கிறதுக்கு அரிசி ஒரு ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இது சாதாரண சாப்பாட்டு அரிசி தான், பச்சை அரிசி இல்லை சாப்பாட்டு அரிசி எது வேணால் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். நான் எல்லாமே இந்த ஸ்பூனில் தான் மெஷர் பண்ணுறேன். இது ஒரு சின்ன ஸ்பூனு. ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு, கொத்தமல்லி தனியா விதை வந்து ஒரு ஸ்பூனு, சீரகம் ஒரு ஸ்பூன், விட்டு ஊற வச்சிடலாம். வெள்ளை பூசணிக்காய் ஒரு பெரிய கப்பளவு எடுத்திருக்கேன். அதை தோல் சீவிட்டு விதையெல்லாம் எடுத்துட்டு மீடியமான பீஸாக அறுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதை மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இது ஒரு 4-5 நிமிஷத்தில் நல்லா குக் ஆகிடும். வைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு 3 இல்லைன்னா 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாயும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போடுறேன். கூட 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரோட புளிப்புக்கும் தேங்காய் அரைச்சி விடுறதுக்கும் இந்தளவு காரம் தேவைப்படும். பூசணிக்காய் வந்து கொஞ்சம் பிளெண்டாக இருக்கும், அது சல்லுன்னு ஆகிடும். அந்த குழம்பு காரம் இல்லாமல் வச்சா சப்புன்னு இருக்கும். அதனால் இந்தளவுக்கு தேவைப்படும். இந்த ஊற வச்சது எல்லாத்தையுமே இதில் இந்த தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு 4 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சது இது நல்லா குக் ஆகிடுச்சு. அதில் பச்சை மிளகாய் அந்த ஊற வச்ச இந்த சாமான் எல்லாம் போட்டு அரைச்சிட்டேன். அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூசணிக்காய் வெந்ததுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ இருக்கோ பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பூசணிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா இது அதிக நேரம் கொதிக்க போகிறது இல்லை. தேங்காய் ஒரு கொதி வந்தோடனே இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம அதை தயிர் ஊற்ற போகிறோம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றுறாங்க. நான் தேங்காயோட கொத்தமல்லி விதை அரிசி பருப்புலாம் போட்டு அடித்ததுனால நல்லா அது ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக திக்காக வரும். பூசணிக்காய் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு போயிடும் குழம்புல. அதனால் இந்த பூசணிக்காய் மோர் குழம்பு வைக்கும்போது கொத்தமல்லி விதையும் நான் சேர்த்து அரைச்சி விடுவேன். அது நல்ல ஒரு டேஸ்ட் தரும். கப்பளவு தயிர், ஒரு 200 ml தயிரை வந்து மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். இல்லைன்னா வைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் வந்து அந்த குழம்பு கட்டி கட்டியாக தயிர் இல்லாமல் நல்லா ஒரே சீராக இருக்கும். கொதி வந்துருச்சு, இந்த அளவுக்கு போதும். இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு உடனே இந்த சூட்டுக்கே வந்து இந்த கடைஞ்சி வச்ச தயிரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது. இதை தாளிச்சு கொட்டிடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன். மோர் குழம்பு வந்து தேங்காய் எண்ணெயில் தாளித்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கடுகு, உடச்ச வரமிளகாய், கருவேப்பிலை தாளிச்சுக்கலாம். கடுகு ஆட் பண்ணுறேன். ஃப்ரை ஆகி வரும்போது வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதை இந்த ஆஃப் பண்ணி வச்ச குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு சாப் பண்ணி வச்ச கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பரான இந்த பூசணிக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மோர் குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.